இந்த கொரோனா காலகட்டத்திலையும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் படமான ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் பல நாடுகளில் வசூல் சாதனையை நிகழ்த்திட்டு இருக்கு. அமெரிக்காவில் முதல் 3 நாட்களில் 260 மில்லியன் டாலர்களை வசூல் பண்ணியிருக்கு ஸ்பைடர்மேன். வார இறுதியில் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தோட வசூலையும் முறியடித்து 2வது இடத்த பிடிச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு வெளியே வார இறுதியில் 340.8 மில்லியன் டாலர்களை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக உலகம் ஃபுல்லாக இதோட முதல் வார வசூல் இந்திய மதிப்பில் 4500 கோடி. அமெரிக்காவில் தினசரி கொரோனா பாதிப்பு 100,000-க்கும் மேலேயே இருக்குது. இந்த நிலையிலையும் 4336 திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் 3 நாட்களில் மட்டும் 2,225 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 4 நாட்களில் ஸ்பைடர்மேன் 100 கோடியை கடந்திருக்கு. இந்தியாவில் அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் படத்துக்கு அப்புறம் முதல் நாள்லேயே அதிக வசூல் பண்ண 2வது ஹாலிவுட் படம் ஸ்பைடர்மேன் தான். உலக அளவில் முதல் வாரத்தில் அதிக வசூல் பண்ண 3வது படம்ன்ற சாதனையையும் ஸ்பைடர்மேன் படைச்சிருக்கு.